கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசி வந்த காட்சிகளை நேரில் பார்த்தோம். தொடர்ந்து அமைச்சர் செங்கோட்டன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். மாண்புமிகு வீரதெய்வ புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் வருதுங்களா இல்லையா? மாண்புமிகு வீரதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வ அவர்களும் ஒருங்கிணைந்து எல்லா துறைகளும் இன்றைக்கு முத்திரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலும் அதுபோன்ற சரித்திரத்தை படைப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்னாலே விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றவர்களுக்கு தங்கப் பதக்கங்கள் பெறுகின்ற அந்த வீரர்களுக்கு 3% வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். மிக விரைவில் அதனுடைய பணிகள் நிறைவேற இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலும் சில பகுதிகளிலே விளையாட்டு அரங்கங்கள் இங்கே சீரமைக்க வேண்டும், ஸ்டேடியங்கள் கட்டித்தரப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்வந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் மத்திய அரசோடு மாநில அரசும் கலந்து 100 இடங்களிலே நம்முடைய கிராமப்புறங்களிலே இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மினி ஸ்டேடியம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்டேடியத்தை உருவாக்குவதற்கும் அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் விளையாட்டுத் துறையிலே சிறந்த வீரர்களாக இருக்கின்றவர்களை தேர்வு செய்து தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற தொழிலதிபர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். அவள் விரைவில் அந்த மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு ஈவன் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற வகையில் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக உற்சாகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு அரசுகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகள் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது துவங்கியதைப் போல துவங்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இந்த பணிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு அரசு மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாணவருடைய எண்ணிக்கை சிறந்த வீரர்களாக இருக்கின்ற வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீச்சல் குளம் என்று சொன்னாலே அந்த வீரர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த ஆய்வு அடிப்படையில் மீனவ நண்பர்களுடைய குழந்தைகளை பார்க்கின்ற போது கடலிலே சென்று வேகமாக நீந்தக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மாணவர்களெல்லாம் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வில்வத்தை என்று சொன்னால் இங்கே மலைப்பகுதியில் இருக்கிற மாணவர்கள் சிறு வயதிலிருந்து அந்த பழக்கத்தை உருவாக்கியவர்கள், அப்படி போன்றவெல்லாம் தேர்வு செய்கின்ற போது இந்தியாவிற்கே தமிழகம் முன் மாநிலமாக திகழும் அந்த அளவிற்கு உருவாக்குவதற்கு நாங்கள் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் திருவாமையும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நம்முடைய இதற்கான பணிகளை நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் பல்வேறு கட்டங்களாக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அரசுடைய நிலைப்பாடுகள் இன்று காலையில் கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள். அதே வேண்டுகோளைத்தான் நானும் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அரசிற்கு இருக்கிற கஷ்டங்கள், ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பணிகளுக்கு திரும்பி வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பொது தேர்வுகள் வருகிறது. மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த மாணவருடைய பெற்றோர்கள் மாணவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த இன்னல்களை, இடர்பாடுகளை களைவதற்கு வேலைவாய்ப்பு இன்றைக்கு வேலைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையே நானும் வலியுறுத்துகிறேன்.